நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு நாளும் நடு ராத்திரியில் தான் வளர்த்த நாய் ஒன்று தன்னோட பாப்பாவுக்கு பக்கத்தில் போய் என்ன பண்ணுதுன்னு சொல்லி சந்தேகம் வந்து ஒரு நாள் பார்த்து பயங்கரமான அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி சம்பவம் நடந்ததே இல்லைன்னு சொல்லி அவங்க மனசுக்கு அப்படி தோணுது. இந்த பூமியில் விலங்குகள்லேயே ரொம்ப ரொம்ப விசுவாசமான விலங்கு எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டா நம்ம கால பைரவனான நாயை தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஒரு பிஸ்கட் கொடுத்தா போதும், அந்த முதலாளிக்காக தான் உயிரையே பணைய வைக்கிற ஒரு செல்ல பிராணின்னு கூட சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி இன்னும் உண்மை சம்பவத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த சம்பவம் பெல்ஜியத்தில் தான் நடந்துச்சு. பெல்ஜியத்தில் ஜான்சன் மற்றும் ரீனா தம்பதிக்கு எமின்னு சொல்லி ஒரு வயசு பெண் குழந்தை ஒன்று இருக்குது. மேலும் அந்த தம்பதிக்கு ஒரு வளர்ப்பு நாய் ஒன்றும் இருக்குது. அந்த நாயோட பேர் டாமி. நாய் வந்து பார்த்தீங்கன்னா எமி பிறந்ததுக்கப்புறம் எமியவே சுற்றி சுற்றி வருமா, எமி கூட தான் அந்த நாய் விளையாடுமா. அது மட்டும் இல்லை, எமி அழுதா அந்த டாமி நேராக போய் பொம்மையை வாயில் கவி கொண்டு வந்து எமியோடைய அழுகையையும் நிப்பாட்டுமா. இப்படி ரெண்டு பேரும் பகல் முழுக்க செல்ல பிராளிங்கள் மாதிரி விளாண்டுக்கிட்டே குந்திருப்பாங்களாம். இவங்களுக்கு எமி ஒரு குழந்தைன்னா அதே மாதிரி டாமியும் ஒரு குழந்தை தான். அப்படி செல்ல பிள்ளைங்களாட்ட வளர்த்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வளர்ந்துகிட்டு இருக்கும்போது தான் அந்த அதிர்ச்சியான சம்பவம் ஒரு நாள் நடக்குது. அதாவது எமி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தான் அப்பா அம்மா கூட இருக்கும்போது கொஞ்சம் அழுகையோடு தான் இருக்குமா, அதுவே டாமி கூட இருந்தால் சிரிப்போடவும் கலகலப்போடவும் இருக்குமா. பகல் நேரம் முழுக்க எமி சந்தோஷமாக இருப்பாள், அதுவே ராத்திரி நேரம் வந்துட்டால் தான் அப்பா அம்மா கூட அவ்வளவு சாதாரணமாக தூங்க மாட்டாளாம், கத்திக்கிட்டே இருப்பாளாம். என்னது, எப்போ பார்த்தாலும் எமி கத்திக்கிட்டே இருக்காளே, அப்போ டாமியை போய் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாமியை தூக்கிட்டு வந்தால் டாமியை பார்த்துட்டு சிரிக்குமா. இப்போ தான் புரியுது ரீனாவுக்கு நம்ம டாமி எமி கூட இருக்க ஆசைப்படுது போல். சரி, நம்ம இனி ராத்திரி நேரத்தில் டாமி கூடவே எமியையும் இருக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவும் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்று, இந்த நாயை பார்த்து மட்டும் ஏன் இவ்வளவு பாசத்தோடு இருக்குது, என்ன நடக்குது இவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி ரீனா கண்டுபிடிக்க முயற்சி பண்ணா. அன்னைக்கு ஒரு நாள் தன்னோட குழந்தையோடைய ரூமில் சிசிடிவி கேமரா ஒன்றையும் வைக்கிறா. தினமும் ராத்திரி அந்த நாய் அப்படி என்ன தான் பண்ணுது, அந்த குழந்தை அழுவவே மாட்டேங்குதுன்னு சொல்லி அந்த தாய்க்கு சந்தேகம் வந்துடுது. இந்த சிசிடிவி கேமராவை அந்த அந்த ரூமில் வந்து வச்சிட்றா ரீனா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே அந்த கேமராவை போட்டு ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் அப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றதையே அந்த ரீனா புரிஞ்சிக்கிறா. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு ராத்திரி எமியை வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் தூங்கடத்திட்டு தொட்டிலில் வந்து போட்டுட்டு தன்னோட ரூமுக்கு வந்துடுறா ரீனா. அதுக்கப்புறமா அதே ரூமில் தான் டாமியும் படுத்து தூங்கியிருக்கு. அடுத்த ராத்திரி 12 மணிக்கு மேலே இருக்கும், குழந்தை எமி கத்த ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த நாய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பகல் நேரத்தில் கத்தினா பொம்மையை தூக்கி கொண்டு வந்து கொடுக்கும், இப்போ ராத்திரி நேரத்தில் கத்துது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொட்டிலுக்கு மேலே தன்னோட 2 முன்னங்கால்களையும் எடுத்து வச்சு அந்த குழந்தையுடைய தலையில் வருடி விடுது. அந்த குழந்தை கொஞ்சம் அழுகையை நிப்பாட்டுற மாதிரி இருக்குது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை அழுகையை நிப்பாட்டவே இல்லை, மறுபடியும் கத்த ஆரம்பிக்குது. நாய்க்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, தொட்டிலேயே சுற்றி சுற்றி வருது. தாம் எப்படியாவது முயற்சி பண்ணி குழந்தையுடைய அழுகையை நிப்பாட்டணும்னு சொல்லி இங்கிட்டு இங்கிட்டும் ஓடி ஆடி அந்த குழந்தைக்கு விளையாட்டு காட்டுது. அப்படி இருந்துமே அந்த குழந்தை அழுதுகிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறமா நாய் ஒரு யோசனை ஒன்று பண்ணுது. திடீர்னு அங்கிருந்து நேராக ஓடி போய் கிச்சனுக்குள்ளே நுழையுது. அங்கே கிச்சனில் இருந்த பால் டப்பா பாட்டில் எடுத்துட்டு ஓடி வருது. வாயில் கவிட்டு வந்து நேராக அந்த குழந்தைக்கு அந்த பால் டப்பாவை கொடுக்குது. அந்த குழந்தையும் அந்த பால் டப்பாவை குடிச்சிடுது. குடித்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை நல்லாவே சிரிக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்தில் வயிறு அடைஞ்ச அடுத்த நிமிஷமே அந்த குழந்தை மறுபடியும் தூங்கவே ஆரம்பிச்சிடுது. அப்புறம் அந்த டாமி என்ன பண்ணுதுன்னா நேராக அந்த பால் டப்பாவை எடுத்துக்கிட்டு மறுபடியும் கிச்சனுக்குள்ளே ஓடுது. அதுக்கப்புறமா அந்த குழந்தையும் தூங்கிடுது. திரும்பவும் தொட்டிலை சுற்றி சுற்றி வந்துட்டு அந்த நாய்
நல்லா தூங்கிடுச்சா பாப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தொட்டிலுக்கு பக்கத்துலேயே படுத்துடுது. இதை பார்த்த ஒரு நிமிஷம் நம்ம ரீனாவுக்கு அப்படியே அதிர்ச்சியாகவே ஆயிடுச்சு. நம்ம இருந்திருந்தா கூட இந்த குழந்தைய இப்படி பார்த்துருக்க மாட்டோமே, நைட் டைமில் இதையெல்லாம் செய்யுதா இந்த நாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாயுடைய அந்த அருமை பெருமை நம்ம கணவனுக்குன்னு தெரியணுமே அப்படின்னு சொல்லி தன்னோட கணவனை ஃபோன் போட்டு வர வரைக்கிறா. அதுக்கப்புறமா தன்னோட கணவனுக்கு இந்த காட்சியை சிசிடிவி கேமராவை அப்படியே ப்ளே பண்ணி தன்னோட கணவனுக்கு காட்டும்போது அவர் மேலும் அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. இவ்வளோ பெரிய சம்பவத்தை தான் தினமும் இந்த நாய் செஞ்சிக்கிட்டு இருக்குதா, நம்மக்கிட்ட கூட இந்த குழந்தை இப்படி வளரலையே, நாய் இவ்வளோ பாசத்தை காட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் உண்டாக்கியிருக்கு. இந்த சம்பவத்தை நம்ம எப்படியாவது வைரலாக்கணும், நம்மளுடைய குழந்தையுடைய அப்புறம் நாயுடைய பெருமை ஊருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு டாமியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சமூக வலைத்தளத்தில் பரப்புறா ரீனா. இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பேசப்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்குது. இப்போ சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த நாய் செஞ்சது உண்மையிலுமே கிரேட் தானே, விஸ்வாசம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் நம்ம நாயை ஏன் இப்போ சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அறிவுக்கு எட்டின வரைக்கும் குழந்தை அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே பாட்டில் ஓடி வந்து எடுத்துட்டு குழந்தைக்கு பசி ஆற்றணுன்ற ஒரு நல்ல அறிவு இருக்குது பாருங்களேன். அடுத்த ராத்திரியில் குழந்தை அழுகுதேன்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே போய் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து குழந்தையுடைய அழுகையும் நிப்பாட்டி விட்டு குழந்தை எப்பெல்லாம் அழுவ ஆரம்பிக்குதோ அப்பெல்லாம் குழந்தைக்கு விளையாட்டு காட்டி குழந்தை தம்ப தூங்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட ஒரு குழந்தை மாதிரி அதாவது தாய் மாதிரி அந்த நாய் அதை குழந்தைய பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் உண்மையிலுமே அது ஆச்சரியப்படுது கூடிய விஷயம்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.